Hi friends, welcome to Akshaya Kitchen Recipes. இன்னைக்கு வீடியோல இடியாப்ப மாவு பயன்படுத்தாமல் கொஞ்சம் வித்தியாசமான முறையில் பூ போன்ற சாஃப்டான இடியாப்ப ரெசிபி சட்டுன்னு சுலபமாக ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். நார்மலாகவே இடியாப்பம் பிழியறதுனா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு நான் செய்கிற மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், அடிக்கடி இடியாப்பம் செய்வீங்க, அந்த அளவுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கப் அளவு பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி தாங்க எடுத்திருக்கேன். இந்த ரேஷன் பச்சரிசிலே நல்ல பூ போன்ற சாஃப்டான இடியாப்பம் சூப்பராக செய்யலாம். இப்போ 1/2 கப் அளவு அரிசி சேர்த்துட்டு அதை தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஒரு 2-3 முறை அலசிக்கிங்க. ஏன்னா இது ரேஷன் பச்சரிசின்றதுனால ஒரு 2-3 முறை அலசிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இதை அப்படியே ஊற விட்டுடலாம். நான் ஒரு 3 மணி நேரம் அரிசி அப்படியே ஊற விட்டேங்க. நீங்கள் காலையில் இடியாப்பம் செய்கிற மாதிரி இருந்ததுன்னா நைட்டே ஊற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா காலைல ஏந்துட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ நல்லாவே அரிசி ஊறிடுத்து, இந்த அளவுக்கு அரிசி நல்லா ஊறினதும் இப்போ இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு இதை ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். தண்ணியோடு சேர்க்காதீங்க, தண்ணியை கொஞ்சம் வடிகட்டிடலாம். வடிகட்டிட்டு இப்போ அரிசி எல்லாத்தையும் மிக்சர் ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது மாதிரி எல்லா அரிசியுமே மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு இப்போ நம்ம அரிசி எடுத்தோம்ல, அதே கப்பால் ஒரு 1/2 கப் அளவு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துங்க. ஏற்கனவே அரிசியை ஊற வச்சுருக்கோம், அதனால் ஒரு 1/2 கப்பு தண்ணி சேர்த்திங்கன்னா போதும். இது கூடவே ஒரு 1/2 கப் அளவு துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய் சேர்த்திங்கன்னா நல்ல சுவையாக இருக்குங்க. கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா இதை மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அரிசி குறகுறப்பாக தெரியாத அளவுக்கு நல்லா நைஸான பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் பாருங்கள், நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்து வச்சுங்க, அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு ஃப்ரை பேனை சூடு பண்ணியிருக்கேன். அடிகனமான கடாய் எதுவாக இருந்தாலும் சூடு பண்ணிங்க. அதில் அரிசி எடுத்த கப்பாலே 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் ஊற்றிக்கலாம். அப்போ தான் நம்ம கிண்ட பார்த்து அடி பிடிக்காமல் இருக்கும். நான் நான்ஸ்டிக் கடாவாக இருந்தாலும் நெய் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன், நல்லா மனமாகவும் சுவையாகவும் இருக்குங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த மாவை இதில் ஊற்றிக்கலாம். தண்ணி கொதி வந்த பிறகு ஊற்றாதீங்க, தண்ணி லைட்டாக சூடானதுமே ஊற்றி கைவிடாமல் நல்லா கரண்டியால் கலந்துக்கலாம். நீங்கள் கலக்க கலக்க அடி பிடிக்காதுங்க, லைட்டாக கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி விட்டு கலந்தாலே போதும். நல்லா மாவு தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சு கொஞ்சம் வெந்து நல்லா சாஃப்டாக திக்காக தொடங்கும். நெய் ஊற்றுறதுனால பிசுபிசு தன்மையும் இருக்காது, நம்மளுக்கு கிண்டவும் நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணி எல்லாத்தையும் உறிஞ்சி மாவு நல்லா திக்காக வெந்து பேனில் ஒட்டாமல் எல்லாமே ஒன்று சேர்ந்து உருண்டு வருது பாருங்கள். இது மாதிரி நல்லா ஒன்று சேர்ந்து உருண்டு வரணும். நம்ம அரிசி 1/2 கப் அளவு எடுத்தோம், அதே கப்பால் 2 கப் அளவு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இந்த பதத்துக்கு மாவு வெந்து கிடைக்கும். 1/2 கப் அளவு தண்ணியை வந்து அரைக்க பார்த்து சேர்த்து 1/2 கப் அளவு தண்ணியை சூடு பண்ணும். இப்போ பாருங்கள், நல்லாவே மாவு வெந்து நல்லா பேனில் ஒட்டாமல் உருண்டு வருது பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை இறக்கி ஆற விட்டுடலாம். ரொம்பவும் ஆறிடக்கூடாது, லைட்டாக ஆறனா போதும். இதை அப்படியே லைட்டாக ஆறியிருக்கு பாருங்கள். இப்போ இறக்கி ஆற வச்சா லைட்டாக ஆறியிருக்கு. இப்போ இது மாதிரி சில்வர் பிளேட் இருந்தால் எடுத்துங்க, அதில் கொஞ்சமாக பரவற மாதிரி நெய் தடவிக்கலாம். இது மாதிரி எல்லா இடம் பரவற மாதிரி நெய் தடவிடுங்க, தடவி எடுத்து வச்சுக்கலாம், அப்படியே இருக்கட்டும். இப்போ மாவும் லைட்டாக ஆறியிருக்கு, கையில் கொஞ்சமாக தண்ணி தொட்டுங்க. தண்ணி தொட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சிலிண்டர் ஷேப்புக்கு இது மாதிரி உருட்டி எடுத்து நெய் தடவுன பிளேட்டில் அடிக்கலாம். இது மாதிரி உருட்டி எடுத்து வச்சேன்னா நம்ம இடியாப்பச்சியில் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா மாவுமே இது மாதிரி உருட்டி நெய் தடவுன பிளேட்டில் அடுக்கி இதை இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை ஸ்டீம் பண்ணுறதுக்கு நான் கடாயில் அடியில் 1 டம்ளர் தண்ணி வச்சு சூடு பண்ணியிருந்தேன். இப்போ கடாய் உள்ளே எடுத்து வச்சு மூடி அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு மிக்சர் ஜாரில் 1 கப் அளவு துருவன தேங்காய் நான் ஒரு பெரிய மூடியை துருவி சேர்த்துருக்கேன். இது கூட கொஞ்சம் வெது வெதுப்பான சுட தண்ணி ஊற்றி பால் பிழிஞ்சிக்கலாம். அப்போ தான் நல்லா திக்கான தேங்காய் பால் கிடைக்கும். இப்போ அரைச்ச தேங்காய் பாலை ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாங்க. கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் சுடு தண்ணி ஊற்றி வடிகட்டிக்கலாம். இது மாதிரி கொஞ்சம் சூடான தண்ணி ஊற்றி தேங்காய் பால் பிழிஞ்சிங்கன்னா நல்லா திக்காகவும் சுவையாகவும் இருக்கும், குட்டீஸ்க்கும் சளி பிடிக்காமல் இருக்கும். இப்போ தேங்காய் பாலை ரெடி பண்ணிட்டோம். இந்த தேங்காய் பாலில் கொஞ்சமாக 1 சிட்டிகை உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே வாசனைக்கு ஏலக்காய் பொடி 1/2 ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு இதில் 1/2 கப் அளவு சர்க்கரை, உங்கள் தேவைக்கேற்ப சர்க்கரை சேர்த்துங்க. நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துடலாம். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள் தேங்காய் பால், நல்ல மனமான தேங்காய் பால் ரெடி, அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மூடி வச்ச மாவு வெந்துடுத்து பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுத்து. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வெளியே வச்சு லைட்டாக ஆறட்டும், ரொம்ப ஆறிடக்கூடாது. கொஞ்சம் சூடாகவே இடியாப்பச்சியில் போட்டு பிழிஞ்சிங்கன்னா
ரொம்ப ரொம்ப ஈஸியாக சாஃப்டாக பூ போல் இடியாப்பம் கிடைக்கும். பாருங்கள், இப்போ நான் மரத்திலான இடியாப்பச்சியில் போட்டு பிழிகிறேன். இதே நீங்கள் உங்ககிட்ட எந்த அச்சு இருக்கோ அந்த இடியாப்பச்சியில் போட்டு சட்டு சட்டுன்னு பிழிஞ்சிடலாம். ரொம்ப அழுத்திலாம் கஷ்டப்பட்டு பிழியாமல் ரொம்ப ரொம்ப சாஃப்டான பூ போன்ற இடியாப்பம் ரெடி. இந்த மெத்தடில் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி இடியாப்பம் செய்வீங்க, அவ்வளோ சாஃப்டாக பூ போல் இருக்கும், ஈஸியாகவும் பிழிஞ்சிடலாம். எந்த அளவுக்கு ஈஸியாக பிழிய வருது பாருங்கள். இடியாப்பம் செய்யறதுனா மாவு அரைச்சி அதை ஆவியில் வேக வச்சு அதுக்கப்புறம் அதை சலித்து பதப்படுத்தணும். அந்த மாதிரிலாம் எந்த கஷ்டமும் இல்லாமல் சட்டுன்னு சுலபமாக இந்த ஈஸி மெத்தடில் நீங்களும் இடியாப்பம் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.